முகத்தை கூட காட்டாமல் போய்விட்டாளே. ஹரி ஹரி, அடியேன் உன் பக்கத்தில் இருக்கும் வரையில் எல்லாம் சரி. ரம்பாவே, இன்னைக்கே உன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறேன். அப்படியா? நிஜமாகவா? ஆமா. இதுக்கு உங்க அம்மா அப்பா அந்த கேடுகளா? அது கிடைக்கட்டும்னா உன் ஆம்பளைய என்ன முழிக்கிற? இல்ல, லட்சுமி தான் இடைஞ்சலா இருக்கிற, அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி இந்த கண்ணன் காட்டும் வழி? சரியான வழி. ஆனா தாமதம் செய்யாது, சீக்கிரமா போ. கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய ஸ்ரீராமனை பார்த்ததும் சூர்பனகை அப்படியே ஸ்தம்பித்து போனாள். ஆஹா, இப்படிப்பட்ட இந்த சுந்தர புருஷன் எந்த லோகத்தைச் சேர்ந்தவனாயிருப்பான் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவளுக்கு ஒன்றும் புறப்படவில்லை. ஏண்டிம்மா இப்படி படபடன்னு பேசுற? நீங்களா? நானா? ராமச்சந்திரா, இங்கே ராமாயணம், அங்கே மகாபாரதம் ஆரம்பிச்சாச்சு. என்னடி அது, என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல, என் புடவை இன்னும் ஈர ஓனர்லன்னு அவ பழைய புடவை ஒன்னு எடுத்து கட்டிண்ட. இதுக்குத்தான் இப்படி விடறா? விடறதுக்கு நான் என்ன நாயா வேங்கையா? ஹரே ராம் ஹரே ராம். இந்த சின்ன விஷயத்துக்காமா சண்டை? ஆமா, சின்ன விஷயம். மணல் தான் நாளைக்கு மலையாகிறது. இன்னைக்கு பழைய புடவை, நாளைக்கு பட்டு புடவை, நாளன்னைக்கு ஜரிகை புடவை, அதுக்கப்புறம் என் நக வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் பிடிங்கிட்டு என்ன வெளியில துரைச்சு விடுவேன். அது வரையிலும் நான் சும்மா இருக்கணும். ஏன் அப்படித்தானே? ஏமா லக்ஷ்மி, ஏன் இப்படி அசடாட்டமா பேசுற? நாங்க என்னமோ வயசானவா, இன்னைக்கோ நாளைக்கோ போ போறவா. கொடுத்த நம்மெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா. சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு. நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா. அம்மா லக்ஷ்மி, உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு க்ஷணம் கூட கஷ்டம் கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம், நாங்களே அதை சகிச்சுக்கிறோம்மா. அட தெய்வமே, ஒரு பேச்சுக்கு ஒன்பது பேச்சா? ஒரு குத்தமும் செய்யல, இப்படி என்ன தூத்து ஆரம்பிச்சு விட்டீல. என்ன கேட்டிருந்தா புது புடவையா கொடுத்துருப்பேன்னு தானே சொன்னேன். வயசாச்சு, காது கழிக்கல, இது என் தப்பா? ஈஸ்வரா, இந்த வீட்டுல பாரதமா படுறேன். ஆமா, இப்படியே தினமும் போர் நடத்துறத விட காசி ராமேஸ்வரம் போய் கட்டை போடுறதே மேல். மேல்தான், ஆனா இந்த தள்ளாத வயசுல யாத்திரை என்ன முடியற காரியமா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டால் ஒழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது. ஆயினால நாம் கண்ணை மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு போக வேண்டியதுதான். என்ன சுவாமிகளே, எங்க போக போகுது? எல்லாம் அந்த ராமச்சந்திரன்டதான்ப்பா. தேவலையே, இத்தனை நாள் கழித்தாவது துணிந்தீர்களே. ஆடாடா, என்ன பக்தி, என்ன சிரத்தை. ஹரே ராம் ஹரே ராம். கையில என்ன புஸ்தகம்? இது ராமாயணம்ப்பா. ஓஹோ, பத்னி துரோகம் செய்யாத பைத்தியக்காரன் கதையா? தயவு செய்து இதோடு கொஞ்சம் வெளியில் போய் உட்காருங்க. நல்லதப்பா. பழங்கால பஞ்சாங்கம். லட்சுமி லட்சுமி. ரகுபதி ராம ராகவா, ரகுபதி ராம ராகவா, ரகுபதி ராம ராகவா. நிதானதா பரம பாவனா, நிதானதா பரம.
பாப்பா ஹரி. இவெல்லாம் நம்ம வீட்டை தேடி ஆசையோட வந்திருக்காப்பா. ரகுபதே ராம ராகவ ஹரே ராம ஹரே ராம. இந்த தடிப்பயல்களுக்காப்பா அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரமா? அண்ண சமுதாரம்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் பகாசுரன் மாதிரி எல்லாம் இருக்கிறான். ஏப்பா உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? இந்த குண்டோதரனுங்களுக்கு எல்லாம் பிச்சை போட்டு கொண்டே இருந்தா நம் குடி முழுகி போய் நாமும் இதுகளோட துந்தனா போட்டுக்கொண்டு பிச்சைக்கு புறப்பட்டு விட வேண்டியதான். உங்களுக்கு என்ன, உலகத்தை திறந்தவா? நாளை கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள். ஆனா நானும் லட்சுமியலும் இங்கிருந்து காலத்தை கழிக்கணும். டேய் மரியாதையா நீங்களா நடக்கிறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா? அப்பா உனக்கு ஏனப்பா அவ்வளவு சிரமம்? கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக. அவ்வளவு நல்லவாரா நீங்க? போங்க போய் வாங்க. சுவாமிகளே சுவாமிகளே, என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை, ஆனாலும் ரெண்டு கைகளையும் இந்த சிரசையும் இதோ தங்களுக்கு அர்ப்பணம் செய்யறேன். ஹரே ராம் ஹரே ராம். கேவலம் இந்த பண்டாரங்களையா நமஸ்கரிப்பது? பகவான் அருள் புரிவாராக. சுவாமிகளே என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க. ஆடாடாடாடா இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதான். உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்ப பகவான் வரப்போறாப்பலதான், அப்படித்தானே? போங்கடா. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. அப்பா உனக்கு யோகத்துக்கு மேல யோகம் வந்துட்டே இருக்கு. ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து கூண்டு வந்திருக்கேன் வா. டேய் சம்பா இன்னைக்கு ஹரிதாஸ் வீட்டுக்கு போக நிச்சயித்திருப்பது உனக்கு தெரியாத? நீ வந்த அப்புறம் எனக்கு என்னதான் தெரியும்? இந்தா என் காரியத்துல எல்லாம் நீ குறுக்க வந்துட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சம்பா கூட்டின்னு வந்துட்டேன் போய் கொஞ்சம். நானா? ஐயோ இந்த வந்திருக்கிறவன் பணக்காரன் மட்டுமல்ல பெரிய போக்கிரி. என்ன யோசிக்கிறாய்? நம்ம வீட்டு சமயக்காரி வா. ஆமா அவளை அனுப்புகிறேன், அவனோடு இருக்க வைத்து விட்டு நீ வந்துவிடு. நீ என்னோடு வர வேண்டும். சரி ரொம்ப நாளி காக்க வச்சுட்டேன், ரொம்ப ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா உங்க பேரை சொன்னேன் அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டா. இங்க இருக்கணும் வாங்க. வேஷ் அப்படியே இருக்கு. ரொம்ப மாதிரி நடந்துக்கோ, ஜாக்கிரத. சம்பா சம்பா அங்கேயே நிக்கிறேன். ரொம்ப 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 நீ அங்கேயே இருக்கியே, என்னால வர முடியலையே. அடே இங்கயா இருக்க ரொம்ப. அடே என்ன இப்படி வெக்கப்படுற? என் ஒருத்தனை கண்டே இப்படி வெக்கப்படுறியே, நீ எப்படி 1000 பேர் கூட்டத்தில் நிப்ப? நான் ஏன் 1000 பேருக்கு முன்னால போறேன்? ஏன்னா நாட்டி ஆடுற போது. ஓ அதா, அது ரொம்ப தேவி இல்ல. நீ ரொம்ப இல்லையா? நீ யாரு? நான் தான் ரொம்ப இல்ல. யாரையோ ரம்பா தேவின்னு சொன்னீங்க. என்னதான் சொன்னேன், ரம்பையும் நான் தான், ரம்பா தேவியும் நான் தான். இப்போ சாதாரண ரம்ப நாட்டி ஆடுறப்போ ரம்பா தேவி ஆயிடுவேன். அப்படி சொல்லு, நான் ஏமாந்துட்டோம் பாத்தியா?
சந்தேகமே இல்ல. நீ ரொம்ப நல்ல நாட்டி ஆடுவியாமே, கொஞ்சம் ஆடு. நாட்டியமா? எனக்கு தெரியாதே. தெரியாதா? அப்போ நீ ரொம்ப இல்லையா? ரொம்ப தான் நாட்டி எனக்கு தெரியும். இப்ப என்னத்துக்குன்னு சொன்னேன். சே, நீ ஆடு, நான் பாக்கட்டும். ஆடுறேன். நான் பாருன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பார்க்க கூடாது. ஏனா? திருப்பிக்குங்க. எப்படியோ கை வைப்பாங்களே. இல்லையே. திரும்பட்டுமா? திரும்ப கூடாது. இல்லையே. என்ன சொல்ற நீ? நானு நாட்டியத்துக்கு ஜெதி சொல்றேன். திரும்பட்டுமா? திரும்புங்க, பாத்துக்கோங்க. தெய் 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 தெய். இதுதான் பரதநாட்டியமா? எங்க ஊர்ல செத்த வீட்டுல இப்படிதான் ஆடுறாங்க. இம்புடுதானா நாட்டியம்? போதுமா? என்ன நடனம்? இன்னும் ஆடணும் நீ, நடனம் இன்னும் ஆடணும். அழகு நயனம் கைவழிய ஓடணும், நயனம் கைவழிய ஓடணும். நடனம் இன்னும் ஆடணும், நடனம் இன்னும் ஆடணும். ஆடணும் என்றால் பாடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும், கூட ஆடணும் தாளம் போடணும். நான் ஆடவே பாட்டும் ஆடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும். தமிழ் பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும். நடனும் இன்னும் ஆடணும், நடனும் இன்னும் ஆடணும். ஆடு? கோழி? ஏ, கொக்கு? குருவி? இல்ல, குயில். போல பாடணும் நீ, குயிலை போல பாடணும். பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும். ஆடம்மா. தெரியாத லட்சுமி, ஒரு சிநேகிதன் பார்த்தா
நீ கூட நம்பி விடுவ. பெண் பிள்ளை மாதிரியே தான், சதுர ஆடுறதுலயும் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு இப்போ இங்க வரப்போறான். இப்ப பாரு, ஒரு புருஷன் பெண் வேஷம் போட்டு வரப்போறானா? அவனைத்தான் ரம்பான்னு கூப்பிட போறோம். அது என்ன? அது கூட எனக்கு பிடிக்கல. என்ன லட்சுமி, ஒரே ஒரு தடவை எப்படி? ஹரிதாஸ் என்ன ரம்பா வந்துட்டா? சகல சம்பன்ன கலா பொக்கிஷ தர்க்க சாஸ்திர பாண்டித்ய சங்கீத ரசஞான ஸ்ரீப்ரிய ஸ்ரீமான் ஹரிதாஸ் பிரபு. என் பாக்கியமே பாக்கியம். நாட்டிய கலாமணி, நாரி ரமணி, கானநூல வீணாவாணி, வேடுகான வினோசினி. குமாரி ரம்பா, என்ன அகம்பாவண்டாய் விடுது? புது சிநேகிதம் கிடைச்ச உடனே என்ன கூட நான் மறந்துட்டு போயிட்டா? கூட்டத்துல ஒருவனாவது வாங்க. இவளுக்கு தகுந்தாப்புல இந்த அயோக்கிய பேர் கண்ண வேற சேர்ந்துட்டா. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் படிக்கு படி வாங்கல என் பேர் மாதவிதாசம். இல்ல
உட்காரேன்.
லட்சுமி. லட்சுமி, என்ன உருக்கம்! லட்சுமி இதோ பாருங்க, இந்த ரம்பே ஊர்வசி சகவாசங்கள் இனிமே வச்சுக்க கூடாது. லட்சுமி போனதெல்லாம் போகட்டும், லட்சுமி இனிமேல் சத்தியமாக அந்த ரம்பையை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏதோ கொஞ்சம் அந்த பரதநாட்டியத்தை பார்க்கலாம் என்றுதான் அவளை இங்கு வரவழைத்தேன். ஆமா, முதல்ல அவ காலாட்டத்தை ரசிப்பேன், அப்புறம் அவ உங்க கையாட்டத்தை ரசிப்போ, கடைசியில ரெண்டு பேரும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஏன் அப்படித்தானே? தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தால சொல்வேன் பெண்மையில, தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தால் இந்த விஷயமே தெரியப்படாது. தெரிஞ்சுதோ தொலைச்சுட்டான் என்ன. அதனாலே ஒரு கால் இந்த விஷயம் தெரிந்தாலும் என் பேர் மாத்திரம் வெளியே வரப்படாது. நான் ஏன்பா சொல்ல போறேன்? அப்போ நான் வர்றேன். பாடுமே, பாடுமே, பாடுமே.
இனிமேல் ஒண்ணுமே செய்யல. செய்ய மாட்டேங்க. ஓஹோ மாதவிதாசா, நீ கூட இந்த கோட்டில் சேர்ந்திருக்கியா? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் செய்யல. டேய் சக்கா, ஏப்பன் இந்த தடி பாப்பா, நம்ம வேலையில ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க. ஆமா பே. அண்ணே நம்ம எஜமானி சொன்னாங்க. ஆமா இவன் ஒண்ணும் செய்யல, இவனை விட்டுடுங்க. சொக்கா, இந்த தடியன ஒரு மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா ஒரு சமாச்சாரங்க. என்ன? என்னமோ சொல்றதையும் சொல்லி ரெண்டு மூணு அடியும் அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, பொண்ணை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். பொண்ணா? என்ன பொண்ணு? என்னவா ஏப்பேன், எப்படி ஆளு ஒரு மாதிரி, தலை நரைச்சாலும் கொஞ்சம் தைரியசாலிதான் போல் இருக்கு. என்ன சுவாமிங்களே, பொண்ண கொடுக்குறீங்களா அல்லது உங்க பௌஷ மருமகள்கிட்ட சொல்லட்டுமா? ஹரே ராம் ஹரே ராம். அம்மா நீ ரொம்ப பொல்லாதவளாம், இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா, அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க. மிரட்டுறப்ப நாங்க வந்து விரட்டுறாப்புல விலக்கி அவளை இங்க காலில் விழ வைக்கிறோம், இதை முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்சை நம்பி உன்னை மிரட்டிட்டம்மா. வேஷக்காரர்கள், உடம்பெல்லாம் நாமம், உள்ளமெல்லாம் நஞ்சு, இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்பா ஹரி ஆத்திரப்படாதப்பா, அவ்வளவும் பொய். எங்களுக்கு லக்ஷ்மியை இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலன்? உங்க காலில் விழ வச்சேல அது போறதா? இவன் வீட்டுலதான் நான் படுறது போறாதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறான். எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு? எங்க அப்பா மாமாவுக்கு போறேன், தயவு செஞ்சு என்னை அங்க கொண்டு போய் விட்டுடுவோம். நீ போவானு? இந்த தரிதிரங்கள் தொலைட்டுமே. மருமகளை வச்சு வாழ தெரியலனா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா? அப்பா ஹரி வேணும்னா மாதிரிதாச கேளப்பா, எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, உங்க அப்பாவுக்கு வயசா சொல்லியோ என்னமோ உளர்றாரு. ஒழுங்கா லட்சுமியிட்ட இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க, இல்லையானா இப்பவே தொலைஞ்சு போங்க. நல்லதப்பா, கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். வரோம். இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். நான் தான் புறனை ஏண்டா அடிக்கிறீங்க? அதையப்பட்டேன்னு பேசினியோ பல்ல ஊத்தி போடுவேன்.
வாங்க 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 உட்காருங்க. நிஜமாத்தான் அன்போடு பேசுறீங்களா? ஆமா சுவாமி. பின்ன ஏன் அவங்க என்ன உதச்சு கூட்டியாந்தாங்க? அன்பு அதிகமா போயிருக்கும். டேய் சுவாமிக்கு பால் கொண்டு வா, உட்காருங்க சுவாமி. அவனுக்கு என்னடா நான் உதைக்கிறான், இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரம்பா, அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்துட்டாளோ? நடந்துகிட்டேதான் இருக்கா. என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. ரம்பைய கூட்டிட்டு வந்துட்டேனே, தெரியாதோ? ரம்பா ரம்பா, எங்க ஓடுற? வாங்கோ சுவாமி, உட்காருங்கோ. சுவாமி, உங்களாலே நான் நல்ல கெதி அடைஞ்சேன், ரொம்ப நமஸ்காரம். அப்படித்தானா ரம்பா, நீ மகாபுட்சாலி, அப்படியே நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உட்காருங்க சுவாமி, சாப்பிடுங்கோ. பால் சாப்பிடுங்களே. தொண்டே வெந்து போராப்பிட்டு இருக்கு. ஐயோ, சுண்ணாம்பு தண்ணி போட்டிருக்க. சுண்ணாம்பு தண்ணி போல இருக்கா? சுண்ணாம்பு தண்ணியே தான். நீயும் ஒரு வகையில எனக்கு நன்மதா செஞ்சிருக்க. இனி நாம ரெண்டு பேரும் சிநேகிதர்கள். அடிக்கடி இனி நீங்க வந்து போகலாம். அப்ப நான் போயிட்டு வரேன். சரி. எனது மனம் துள்ளி விளையாடுதே, எனது மனம் துள்ளி விளையாடுதே, என் மனம் போல் இனி எல்லாம் செய்திடுவேன், என் மனம் போல் என் மனம் போல் என் மனம் போல் இனி எல்லாம் செய்திடுவேன், என் உறப்பாடி விளையாடுவேன்.
ஏது ஏக தடபுடலா இருக்க, எங்கே பயணம்? சரி, அதற்குள்ளாக மறந்து விட்டாயா? நேற்று இதனும் சொல்லி இருந்தேனே. என்ன சொன்னேன்? ராமாஜியிடம் பசுக்கள் வாங்க வேண்டும் என்று. அதுக்குத்தானே, சாப்பிட்டுட்டு போலாம். சரி சரி சரி. பிரபு, வண்டி காத்துக்குதுங்க. சரி, வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வை, பிறகு போகலாம். என்னங்க, அந்த ராமாஜி கையோட அழிச்சுன்னு வேலை சொல்லிருக்காங்க. இன்னைக்கு போகலன்னா ஒரு மாசத்துக்கு பசுக்களே கிடைக்காத? கிடைக்காதுங்க, கிடைக்காதுங்க. சரி, நீ போ. லட்சுமி, நான் இன்றைக்கு போகவில்லையானால் பிறகு ஒரு மாதத்திற்கு பசுக்களே கிடைக்காது. ஆகையினால் நாளை மத்தியானத்துக்குள் வந்து விடுகிறேனே. சரி, போயிட்டு பசுவோட வாங்க. பொண்ணை கொட்டி விடாதீங்க, நிதானமா வேலை பேசுவோம். என்ன லட்சுமி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் வரட்டுமா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். அண்ணா, எல்லாம் ரொம்ப கவனிச்சுப்பா ரொம்ப. அப்புறம் சரி. லட்சுமிக்கு தெரிந்தால்? ஓஹோ, நீங்கள் இங்கே வந்திருப்பதும் லட்சுமிக்கு தெரிந்துதானோ? தெரியாது. அப்போ இதுவும் தெரியாது, சாப்பிடுங்கள். ரம்பா, தெரிந்து போனால் லட்சுமி கோபித்துக் கொள்வாள். வந்ததிலிருந்து லட்சுமி நாமஸ்மரணி இருக்கிறீர்களே, உங்கள் லட்சுமியிடம் அவ்வளவு காதலை வைத்துக் கொண்டு என்னிடம் வருவானே? உன்னிடம் அவளை விட அதிக ஆசை வைத்திருக்கிறேன் ரம்பா. சொல்லளவிலா? ஏதோ செய்கையில் காட்டுங்க. மது மயக்க வஸ்து அல்லவா? எந்த மடையும் சொன்னான் பிரபு? இந்த மதுரமான மதுவா மயக்க வஸ்து? ரம்பா, இது பாவம் அல்லவா? பாவமா? உங்களுக்கு பைத்தியமா என்ன? தேவன் படைத்திட்ட தேனூறு திராட்சை ரசம் பாவமா? இல்லை, இது பரமன் அருள் சோய் பிரபு. என்ன இருந்தாலும் இது பாவம்தான். இது பாவம் என்றால் நீங்கள் இந்த தாசியிடம் வருவது மகா பாவம்.
லட்சுமி. லட்சுமி, அடாடாடா, என்ன ருச்சி! இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆமா, அவல் பாயசம் இருக்கு, இதோ கொண்டு வரேன். இன்றைக்கு சமையல் வெகு திவ்யமா இருந்தது, அதனால பிரியத்தோடு சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். பாயசம்? தனியாக தவித்துக் கொண்டிருப்பது, லட்சுமி பிரிந்து வர மனம் இல்லை போல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த தாலி கயிற்றுக்கே ஒரு தனி மகிமைதானே. ரம்பா, அவளிடம் கொஞ்சம் சமாதானம் சொல்லித்தானே வர வேண்டும். இங்கு என்னிடம் சமாதானம் சொல்வீர்களா? மாட்டீர்கள். ரம்பா, இந்த உலகத்தில் உன்னையும் இதையும் தவிர வேறு எதையும் நான் விரும்பேன். ரம்பா, சாமி Oh!
பயிலும் நடமே இனி நிஜையே வானிறு மதியும் பானிற நிலம் பூங்காவன அழகும் கலங்கே பானிறு மதியும் பானிற நிலம் பூங்காவன அழகும் கலங்கே ஏமி சமாச்சாரலோ இக்கட சூடங்கி மாசி பங்குனி சித்தர வைகாசி நாலு மாசமுலு ஆயிந்தி எப்படு கேளு இல்லே 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 இருக்கிற நாள் தான் எப்படும்மா செட்டியாரே நான் தான் சொல்றேனே உம்ம பொண்ணு எடுத்துன்னு ஓடி போயிட மாட்டார் அவர் அவ்வளவு ரோஷம் கெட்டவர் இல்ல ரோஷம் எல்லாம் போய் நின்றதினால் ஆயிந்தம்மா முதல்ல தாசியாச்சு அப்புறம் தாகசாந்தி ஆயிந்தி இப்படு ஆ தர்மராட்டத்தையும் உந்தாச்சு என்ன ஏமியம்மா கூத்தி குடி குறைச்சலுக்கு சூதாட்டம் இந்த சேர்ந்தேம்மா ஒரு காலம் இருக்காது எனக்கு தெரியாம அந்த வழிக்கெல்லாம் அவர் போகவே மாட்டேன் ஆமாமா இப்படியே நம்பி நம்பித்தான் நட்டாத்துல உழப்போறீங்க அவர் எக்கட உருப்பிட போத்தாரோ எல்லாம் ஒன்னாலதான்மா உன் மாமன் மாமிய இந்த ஊட்ட விட்டு துரத்தாத இருந்தீனா இந்த கேது நீக்கு ராது பேசாதே இந்த உமது கடனுக்காக வேண்டும் சரி இப்பவும் தோற்று விட்டீர்கள் பரவாயில்லை இப்ப என்ன பந்தயம் தங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான் பரவாயில்லை அதையும் பந்தயமாக வைத்து விடுகிறேன் என்ன வேண்டும் ஆறு போடு ஆறு இப்பவும் தோற்று விட்டீர்களே பரவாயில்லை தோற்றது யாரு இவர்தான் ஆட்டத்தில் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாவற்றையும் தோத்து விட்டார் என்ன ஹரி எல்லாம் விளையாட்டுத்தானே எழுதி ஒன்று கொடுத்து விடவில்லையே ஏன் எழுதி கொடுக்க கூடாதுன்னு நான் தான் ரம்பா ரம்பா தான் நான் தெரியுமா கண்ணா உனக்கு கொஞ்சம் போய் பழம் சாப்பிடு போ ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விடு என்ன சரிதான் என்ன சரிதான் முதல்ல இதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஆனந்த போகணும் பட்டத்து ராணி கேட்டா பதில் சொல்லணும்
லட்சுமி, அதான் நல்ல காரியம். என் கைக்கு அனாவசியமா வேலை கொடுக்காமல் நீயாகவே நடந்து விட்டாய், ரொம்ப சந்தோஷம். என்னிடம் பேச நீ யாரடி? முதல்ல கீழே இறங்கு. இதோ பாருடி அம்மா சீமாட்டி. என்ன அது? அதோ உங்க வீட்டுக்காரரே கேள். என்னுடன் சொக்கட்டானாடி அவர் சொத்தெல்லாம் தோத்தாச்சு. இந்த வீடு, உன் நகைகள் எல்லாம் இதன்படி எனக்குத்தான் சொந்தம். ரம்பா, உன் விளையாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ஜென்மமா இது? ஓஹோ, விளையாட்டாக முடிந்து விட்டதோ? இந்த அம்மணி முன்பு என்னை அடித்தது, நீர் என் வீடு வந்து வினோதங்கள் செய்தது, சொகுசாக சொக்கட்டான் போட்டு தோற்றது, சுந்தரமாக இதை எழுதி கொடுத்தது எல்லாம் விளையாட்டுத்தான் என்று சொல்லுங்கள். நல்லது, அப்படியே இருக்கட்டும். இப்போதும் விளையாட்டாகவே நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். வஞ்சகி, வார்த்தையை காப்பாற்ற வகை இல்லாவிட்டாலும் வஞ்சகி என்று என்னை கூற உங்களுக்கு வாய் வருகிறதே. என்னை கழிக்காமல் எதுவும் செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. இழுத்த தூக்கி எந்த கடல்லையாவது போடும். ஏ கேசவா, மரியாதையா போறாடா இல்லையான்னு கேடு. யார் மரியாதையாக போகிறார்கள் பார்க்கலாம். நீ போய் கிராமாதிகாரியை நான் கூப்பிட்டதாக சொல்லு. ரொம்ப சரி. அண்ணா, போதையில் இருந்த போது எழுதி கொடுத்தபடியால் இது செல்லாது. உனக்கு இது தெரியாதா என்ன? பத்தினி துரோகம் செய்தது முதல் குற்றம். பிராமண குலத்தில் உதித்த நீ மது அருந்தியது இன்னும் பெருங்குற்றம். சூதாடியது தர்மசாஸ்திரப்படி மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாவற்றிற்கும் மேலாக எழுதி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இப்படி வம்பு செய்வது உங்கள் தீர்ப்பை. உங்களை எல்லாம் எனக்கு தெரியும். உமது தீர்ப்பு அதர்மம். ஆனாலும் நான் போகிறேன் லட்சுமி.
தாசி இப்படித்தான் இருப்பாள் என்று கற்றுக் கொடுத்தாயே சம்பாதேவி, நமஸ்கார். கையை விடுங்கள். தலை நிறைச்சதைய புத்தியில் குழந்தையா இருக்கிறீரே. இதற்குள்ளாகவா? ஹரிதாசாவது வாலிபன், தனவந்தன், தாள முடிந்தது. உம்மால் முடியுமா? போம் ஐயா போம். எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம் தான். இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம். இருக்கட்டும், இப்ப எங்க போறோம்? காசிக்கு. கால்நடையாகவா? எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் வேணும்னா தூக்கிட்டு போங்க. உண்மையா? ஏன் வஞ்சி கொடி வஞ்சி கொடினெல்லாம் இன்னும் வர்ணிப்பீர்களே? கொடி ஒரு சமயா? அதுல ரம்பியா இருந்தா தலைமையிலேயே வச்சுட்டு கரகம் ஆடுவீர். லட்சுமி, உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாது. உங்களுக்கு இந்த காலம் வந்தது. போதும் போதும். என்ன, நான் எப்படி இருக்கேன்? எப்படியா? புத்த கால மேல வச்சிருக்க, புத்த கைய ஊனி இருக்க, இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போங்க, எப்படி இருக்கேன்னா கேக்கணுமா? பொன்னார் மேலியலே பட்டு புடவை அரைக்கு இசைத்து, பொன்னார் மேலியலே பட்டு புடவை அரைக்கு இசைத்து, மின்னாள் முஞ்சடை மேல் மிளிர் தாளம்பை வைக்கல்ல. ஏ போங்க, நான் அழகா இருக்கணான்னு கேட்டா கேக்கணுமா? அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே. ஆனா ஒண்ணும், அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும். அதோட திமிரும் வந்துடும், அத வர விடாம தடுக்கணும். அதுதான் புத்தாலித்தனம். அடடே வாங்க. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். உதவியா? ஆமா. என்ன உதவி? உட்காருங்க. கேட்ட அநியாயத்தை, இந்த ரம்பா இருக்காளே ஹரிதாசோட சிநேகமா இருக்கிற மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா கொடுக்கற மாதிரி கொடுத்தா. எதை? மதுவை. மதுவையா? ஆமா. கொடுத்தாளா? கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா. அப்படி வாங்கினா செல்லாத. அது சரி சொல்றேன், கேளுங்க. அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியாலே ஹரிதா சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊரை விட்டே விரட்டிவிட்டான். அப்படியானா இத உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது. போங்க. சரி சரி இருங்கோ. அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் முழுவதும் உங்களை போல இன்னும் நதிகள் இருக்கின்றனவா? மூடா,
நாங்கள் தேவக்கன்னியர்கள். இவைதான் எங்கள் சுயரூபங்கள். உலகத்திற்காக நதிகளாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம், நீங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உங்கள் உடம்பெல்லாம் துரும்பா இழைத்து விடாதா? பாபி, உன்னை போன்றவர்களின் பாபமே எங்களை அகோரவதிகளாக்குகின்றது. பாபிகள் தங்கள் பாபங்களை எங்களிடத்தில் கழித்துவிட்டு புனிதர்களாகி போகின்றனர். கோர ரூபத்தை அடைந்த நாங்கள் அதை போக்கடிக்க வேண்டி இந்த மகாமுனிவரை சேவித்து அவர் ஆசீர்வாதத்தால் எங்கள் சுயரூபங்களை பெற்று வருகிறோம். ஓஹோ, நீங்கள் நதிகள், அந்த முனிவர் மகா சமுத்திரம். பாஷ், உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இருட்டு வேளையில் அந்த மகா சமுத்திரத்துடன் திருட்டுத்தனமாக சங்கமமோ? பலே நதிகளே, இதுவும் ஒரு நல்ல வழிதான். மட மாநிலே, அவருடைய மகிமையை நீ அறிய மாட்டாய். ஆஹா, அப்படியே சபித்து சாம்பலாக்கி விடுவாரோ? அவர் சொன்னது பலிக்கும். ஓம் சச்சிதானந்தம். ஹரி. அட, இந்த நதிகள் தான் பேசுகிறது என்றால் இந்த சமுத்திரம் கூட பேசுகிறது. குழந்தாய் ஹரி. குழந்தாய்? ஆம், உங்களுடைய திருட்டு செய்கைகளுக்கு முன் குழந்தைதான் மகாசமுத்திரமே. அப்பா ஹரி, வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என்ன முனிவர, இந்த ஆலிங்கனத்தை தவிர உமக்கு வேற ஒன்றுமே தெரியாது போன்றிருக்கே. குழந்தாய் ஹரி, நீ வழி தவறிவிட்டாய். ஆமா, காசிக்கு போக வேண்டிய நான் வழி தவறிவிட்டது வாஸ்தவம் தான். என்ன, காசிக்கா? அப்பா ஹரி, உன் கை கட்டிய தூரத்தில் இருந்தது காசி. அங்குதான் நீ பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீ இப்படி அலைந்து கொண்டிருந்தால் காசி இந்த யுகத்தில் உன் கண்ணுக்கு அகப்படவே அகப்படாதப்பா. அலங்காரமான ஞான தீபம் ஜோதி வீசுகிறது. கஞ்சா போதையில் காசிக்கு மட்டும் என்ன, கைலாசத்துக்கு கூட வழிகாட்டுவாயே நீ. எல்லாம் வல்ல என் சித்த சிகாமணியே, உம்மை கொஞ்சம் சுயபுத்திக்கு கொண்டு வர வேண்டியதற்கு இதுதான் வழி. அப்பா சுவாமி, இச்சிறு வயதில் என்னை இக்கதிக்கு ஆளாக்கி விட்டீரே. நான் இன்னும் எவ்வளவோ சுகங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி, நான் தங்கள் குழந்தை அல்லவா? என் கால்களை கொடுத்து என்னை ரட்சியுங்கள் பிரபு. ஹரி, இன்னும் இந்த உலக சுகம் உன்னை விட்டு அகலவில்லையா? உன் மாதா பிதாவை ஹிம்சித்த பாபம் இது. இதை அனுபவித்தே தீர வேண்டும். என்ன, நான் அவ்வளவு பாபியா? ஆம், பாபிகளின் தலைவன் நீ. குழந்தைகளே, இவன் நிழலில் சற்று வந்து நில்லுங்கள். இதோ பார், உன் நிழலின் பாபச் செயல்கள். ஹரி, இவர்கள்தான் என் தாய் தந்தையர்கள். இவர்களுக்கு செய்த பணிவிடையின் மகிமையினால்
என் நிழலின் ஸ்பரிச விமோச்சனம் இது. அப்பா ஹரி, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அகிலம் யாவும் அறிந்ததோர் உம்மையா, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம். பிறவி எடுத்ததின் பயன் எனக்கு இன்றல்லவா கிடைத்தது. மனைவியின் மாயமான வார்த்தைகளால் மயங்கி இன்றெடுத்த என் தாயை ஹிம்சித்து என் தந்தையின் மனதை வேகச் செய்து அவர்களை விரட்டி அடித்த இந்த மடையனது மாயை இன்றுடன் மறைந்தது. மகா மாயை இன்றுடன் மறைந்தது. மாமுனிநாத கருணை இன்பத்தாலாட்டி என்னை யாழ
அம்மையே அப்பா எங்கு செல்ருங்களை அண்டஜரா
லட்சுமி, லட்சுமி, காசியை கண்டேன். நீங்களா? ஏது வேஷமெல்லாம் பலமா இருக்கு? துளசி மாலை, நாம கமண்டலம், எல்லாம் குருநாதன் செய். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்ன தனிய விட்டு விட்டு எங்க போயிருந்தேன்? லட்சுமி, இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாப மகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவார். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை வேதாந்தத்துல இறங்கிவிட்டா போல இருக்க. அப்படின்னா அந்த கழங்களை ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு முக்தி அடையும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூட வா, என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகி விடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்ப ஆகாசத்துல இருந்து குதிச்சு விடுதாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வத்துக்கு போறேன். வெளியில போயிருக்கிறாங்க. நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போக வேண்டி வந்தானே. ஐயா, என்ன பேசுற, ஜாக்கிரதை. வைத்தியக்காரி கோபிச்சுக்கிறியோ? இவனெல்லாம் நமக்கு சதமா, காலம் வரட்டும் தானே இருந்தேன், இப்ப வந்துட்டு. உனக்கு காலம் வரல, காலம் வந்துட்டா போல. உனக்கு விஷயம் இன்னும் தெரியல, ரொம்ப அதோ பெரிய போயிட்டா. ஹரிதாசுக்கும் சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. ஆமா, அவரும் எல்லாத்தையும் தர்மம் பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் மகாராஜா எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட இப்ப கார் வந்துட்டுதா இல்லையா? எனக்கு நீயும் என்னோட வந்துட்டா மரியாதையா வெளியில போயிடு. அதான் உனக்கு அவ்வளவு திமரா, உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என் கைய பிடிச்சு எடுத்ததாக அவன்ட்டு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டு மறுஜோலி பாக்குறேன் பாரு. சரிதான், போடா. என்ன கேட்டீங்களா? அக்கிரமத்தை நான் உங்களை பார்க்க வந்தேனா? அப்புறம் சொல்ல மரணல்லையே. புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். கையை பிடிச்சி அடியே பாதகா, அடியே சொந்தகா, இப்படியா செஞ்சனே? உன்னை என்ன பண்ற பாருப்போம். சாரதா, நான் சாரதா பொழைக்கிறதா? ஐயோ, புத்தி கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. தாசு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். என்னது? கவலையை தரும் பது காரிகை செய்யலே, கவலையை தரும் பது காரிகை செய்யலே, கவலையற்ற கண்கள் கலங்கு வகையிலே, கவலையை தரும் பது காரிகை செய்யலே. கம்பிட்டாரே முருகா, 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 எனக்கு ஒரு துணை இல்லை முருகா, முருகா. நான் சொல்றத கேளுங்க. உன்மொழியை என் இரண்டு காதுக காதே, உன்மொழியை என் இரண்டு காதுக காதே. உடல் பெருத்த மனிதர் இவர், உடல் பெருத்த மனிதர் இவர், பொய்ந்தான் புகழ்ந்திடுவாரும். ஓ வெளியே. என்ன செய்வேல், எங்கே செல்லுவே? மறைவாய் பிடத்திலே நடந்து
காதே மாதுன்னை நான் அறிவேன், விஷயம் புரிஞ்சு போச்சு மறைவாய். தாசு உண்மைய பேசு. சுவாமி நான் உம்மையடைய என்ன தவம் செய்தேன், சொற்புத்தியை கேட்கலாமோ? சுவாமி நான் உம்மையடைய என்ன தவம் செய்தேன், சொற்புத்தியை கேட்கலாமோ? சுவாமி சொப்பனத்தாலும் நினையே, வைரறிய செய்தே
நான் சொல்றபடியெல்லாம் அவர் கேட்டு இருந்தார். ஆனா இப்போ என்ன, இப்போ அவருக்கு அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ சொல்றபடி கேட்டு இருக்காடி. பெண்டாட்டி சொல்படி புருஷன் நடக்கணும்னு எந்த கொலபாதகம் சொன்னான்? இப்போ விவாகமான பெண்கள் தகப்பனாரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களை கேள். பதிதான் குரு, பதிதான் தெய்வம், பதி சேவையே சகலமும். இதை அறிந்து நடந்தால் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே உன் பக்திக்கு மெச்சி பிரசன்னமாவார். ஏன் நிக்கிற அப்பா? ரெண்டு நாளா சாப்பிடல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கேன். நாளிலிருந்து உங்க உபதேசப்படியே நடக்கிறேன். முடியாது, நீ என்னதான் பட்டி கிடந்தாலும் முடியவே முடியாது. ஆனால் நீ உன் புருஷனோடு வந்தால் ஆயஸ்வரியில் கௌரவமாக உங்களை ஆதரிப்பேன். சொல்லப்பா.
அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. நீ என் குரு அல்லவா? போதும் போதும், இனிமே நீங்க தான் என் தெய்வம். இன்னையிலிருந்து பாருங்கோ, நான் புது லட்சுமி. ஆஹா, மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகும் சண்டையின் மகிமை அதை விட பிரமாதமா இருக்கும். அப்போது உன் சுபாவம் இன்னும் மாறவில்லையா? ஸ்ரீ என்றைக்காவது மாறுவாளா? இனிமே சண்டையில ஜெயிச்சு சேவையெல்லாம் நானே தான் செய்வேன். நீங்க பேசாம உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணும், தெரியுமா? ஆஹா லட்சுமி, இதுவும் இவர்களின் சக்தி தான். ஓம் சச்சிதானந்தம். ஹரி ஹரி. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பதில் உனது வாய் வலித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆஹா, ஒளிக்கெல்லாம் ஒளியாயும், மகத்துக்கெல்லாம் மகத்தாயும், அணுவுக்கெல்லாம் அணுவாயும், எங்கும் நிறைந்தவனும் எல்லையற்றவனுமான என் கண்ணனை நான் அறிய மாட்டேனா சுவாமி? குட்டில குந்தளம் குவலய தளநீலம் மதுர முரளீரவலோலம் கோடி மதன லாவண்யம் கோபி புண்ணியம் பஜாமி கோபாலம். ஹரி, யாரை பார்த்து இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாய்? நன்றாக கண்ணை திறந்து பார். நீலமணி மன்னன் உண்மைத்தான். கோபி ஜன மனமோகன வியாபக கோபி ஜன மனமோகன வியாபக கோபி ஜன மனமோகன வியாபக குவலய தள்ள நீலா கோபாலா குவலய தள்ள நீலா கோபாலா குவலய தள்ள நீலா கோபாலா கிருஷ்ணா முகுந்த முரானே ஜெய கிருஷ்ணா முகுந்த முரானே முரானே. ஹரி, உன்னை பரிசோதிக்கவே நாம் மகாமி ரூபத்தை காட்சியளித்தோம். உன் பக்தியை மிகவும் மெச்சினோம். என் அருகில் வா. பக்தவத்சலா, நான் தன்யனானே. இந்த சேவை முடிந்ததும் வருகிறேன். என்ன இருமாப்பூர், என்னை விடவா இவர்களின் சேவை பெறுது? கண்ணா, அது உமக்குத்தானே தெரியும். அதற்காகத்தானே நீரும் இங்கு எழுந்தருளியிருக்கிறீர்.
என் மாதா பிதாக்கள் உம் திவ்ய தரிசனத்தை காண வேண்டாமா? இவர்கள் அல்லவா உம்மை சதா சர்வ காலமும் பஜித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை எழுப்பு பிரபு, என்னை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும். என்ன, எழுப்ப மாட்டாயா? கோபாலா, அது மட்டும் என்னால் முடியாத காரியம். ஹரி, நீ வணங்கும் பகவானையே அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை அறிந்தாயா? கோபாலா, அறிந்தவனும் நீ, அறியக்கூடியவனும் நீ, அறியப்படுபவனும் நீ. நான் இதை தவிர வேறு எதையும் அறியேன் சுவாமி. நல்லது, நானே எழுப்புகிறேன். லட்சுமி, எப்பவா வந்த? இப்போதான் மாமி. ஏ பரந்தாமா, பக்த வச்சலா, வைகுண்டவாசா, நமோ நாராயணா. அப்பா ஹரி, கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்க எனக்கா நீ சேவை செய்து கொண்டிருந்தாய். அபச்சாரம், அபச்சாரம். தங்கள் சேவையால் தான் பகவான் பக்தனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஹரிதாஸ்,